பிரச்சனைகளை பற்றி விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எந்த சிந்தனையாலும் என் மனம் சோறுபடாதிருக்க நீர் அருள் செய்ய வேண்டும். அதுவே அருந்தகம். காலை எழுந்து விட்டேன். காலை எழுந்தா நாளைக்கு கடன்காரன் வருவானே. மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்காளே. பிள்ளைக்கு நோய் இருக்கே, அதுக்கு என்ன செய்வது? மகளுக்கு பிரசவம், அது மனைவிக்கு பிரசவம். இப்படி பிரச்சனைகளை என்னை தாக்குகின்ற பிரச்சனைகளை என் பிரச்சனைகள் பிரச்சனைகளும் இதை தாக்குகின்றதே. அதிலிருந்து எப்படி அடியா விடுபடுவேன்? ஒன்று, எனக்கு உள்ள பிரச்சனையை நீ தீர்க்க வேண்டும். என் பிரச்சனை தீர்க்க வேண்டால் உன் ஆசி வேண்டும். எந்த பிரச்சனை இல்லை, கடன் சுமை இல்லை, நல்ல பால் பாக்கியம், வறுமையில்லா வாழ்வு, எந்த உணவு வேணாலும் சாப்பிடலாம். நினைத்த உணவுலாம் சாப்பிடுவதற்கு வாய்ப்பு, அது கடவுள் கொடுத்த பாக்கியம். பால் பாக்கியமும், எந்த உணவு நாம் விரும்புகின்றோமோ அந்த உணவு தயாராகி நம்மளுக்கு கிடைக்குது என்றாலே அதுவே புண்ணியம். அடுத்த நேருக்கு ஏகுகின்ற சூழ்நிலை இருந்தால் அங்கே எப்படி அருள் செய்வான் கடவுள்? அடுத்த நேரத்தை என்ன செய்வது? ஒரு பக்கம் கடன் சுமை, விவசாயம் இல்லை, வியாபாரம் இல்லை, பல்வேறு பிரச்சனைகள், தாங்க முடியாத தடுமாறுகின்ற நான் என்ன பாவம் செய்திருக்கிறேன்? என்ன பாவம் செய்திருந்தால் இப்படி எனக்கு துன்பம் வரும். ஒரு பக்கம் மனல் ஐயப்படவில்லை, அதுவே செய்ய காலை எழுந்து திருவடியப்பட்ட நினைக்கிறேன், அது முடியவில்லை. அப்படி எழுந்து உட்கார்ந்தாலும் மனல் ஐயப்படவில்லை. அப்படி மனல் ஐயப்பட்டாலும் பல்வேறு பிரச்சனைகளை தாக்குகின்றது. ஒன்று, பிரச்சனை இல்லாமல் செய்வதற்கும் என்னால் தெரியவில்லை. பிரச்சனையில் பிரச்சனை வந்து என்னை தாக்கினால் எப்படி என் மனம் சாந்தமடையும்? நீ தான் அருள் செய்ய வேண்டும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை மது கொடு. ஒரு நாள் தருவாரோ, ஒரு நாள் ஒரு இரு நாள் பூஜை செய்தால் அருள் செய்வாரோ? இல்லை, சிரமப்பட வேண்டும். காலை திடம் தொடம்பு தொடர்ந்து பூஜை செய்ய செய்ய எந்தெந்த வகையில் என் மனம் மாதி என் மனம் பாதிக்கின்றதோ எனக்கு தெரியவில்லை. என் மனம் பாதிக்காமல் இருக்கவென்றால் என் மனைவி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். என் மனம் பாதிக்காமல் இருக்கவென்றால் அல்லல் படாமல் இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லபடி இருக்க வேண்டும். என் மனம் பாதிக்காமல் இருக்கவென்றால் எந்த கடன் சுமை இல்லாது வறுமையில்லா வாழ்வு அமைய வேண்டும். என் மனம் எந்த வகைக்கும் அல்லல் படக்கூடாது. தேவையான உணவு, தேவையான பொருட்கள், தேவையான கடன் சுமை இல்லாது எல்லாம் நிம்மதியாக இருக்கிறார்கள். என்னை சார்ந்தவர்கள், என் குடும்பத்தார்கள், அண்ணன் தம்பி, மாமச்சன், தாய் தந்தை, அத்தனை பேரும் நிம்மதியாக இருக்கிறார்கள். மொதல் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுணும். நாளைக்கு எந்த ஆஸ்பத்திரி போகுது, எந்த ஆஸ்பத்திரி போய் விசாரித்தால் இந்த நோய் தீரும் என்று நான் சிந்திக்கக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு பேச்சே இருக்கக்கூடாது, நோய்கிட்ட பேச்சே இருக்கக்கூடாது. என் குடும்பத்தில் உள்ளவர்களாக நிம்மதியாக ஆரோக்கியமாக இருந்து அலந்து என் மனம் நிம்மதிப்படாது. நான் பந்தபாசு உட்பட்டவன். ஆகவே என் குடும்பத்தார்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதுக்கு நீதான் அருள் செய்ய வேண்டும். பொல்லாத வறுமை இல்லை, கேட்கின்ற உணவு, குடும்பத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் நிம்மதியாக இருக்கிறார்கள். எல்லாம் வாய்ப்பை தந்துவிட்டார் மகான் மாணிக்கவாசகர் ராமலிங்க சாமிகள் அகத்தீசன். என்னை வேணும் என்று கேட்டான். மன அமைதி கொள்வதற்கு என்ன காரணமோ எனக்கு தெரியவில்லை. மன அமைதியோடு இருக்க வேண்டும். உடுகி உன் தான் உன் திருவடியை பற்ற நினைக்கிறேன். இந்த பிரச்சனைகளை நெருங்கக்கூடாது, அதுக்கு நீதான் அருள் என்று கேட்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.